வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நீட் ஆஸ்பிரன்ஸ்ட்டை ஹாட் டாபிக் இருக்கிறது என்எம்சி நியூ ஃபீஸ் ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷனால் இந்த வருஷத்துடைய மெடிக்கல் அட்மிஷன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்றதையும், இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் செந்தாமரைக்கண்ணன் மற்றும் கதிரவேல் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கோங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஒரு மாற்றத்துக்காக நம்ம தமிழ்லேயே இந்த வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா, தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இதில் இருக்கக்கூடிய 50% அரசு இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய மாணவர்களுக்கு கட்டணம் வந்து அந்தந்த மாநிலம் மற்றும் அந்தந்த யூனியன் பிரதேசமே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்எம்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். சரிங்களா, இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்எம்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிபுணர் குழுவை அமைச்சிச்சு. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரைவேட் அண்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய மெடிக்கல் படிக்கக்கூடிய ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நிபுணர் குழுவை அமைச்சிச்சு. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 26 கைட்லைன்ஸ் வந்து இந்த ஃபீஸ் ஃபிக்சேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னா அப்படி இல்லை, என்எம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆல்ரெடி இந்த 26 கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25/5/2021 அன்றைக்கே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ் பண்ணிவிட்டு பொது கருத்துக்கள், அதாவது பப்ளிக் ரெஸ்பான்ஸை வந்து கிளைம் பண்ணாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1800 பப்ளிக் ரெஸ்பான்சஸ் வந்து இந்த கைட்லைன்ஸை ஒட்டி வந்திருக்கு. சரிங்களா, இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் என்எம்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 26 கோட்பாடுகளையும் வந்து December 29, 2021 அப்பயே வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை தான் நமக்கு இப்போ ஒரு கைட்லைன்ஸாக வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கைட்லைன்ஸில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கல்லூரியிலும் கேபிட்டேஷன் ஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்கவே கூடாது. ஏன்னா கேபிட்டேஷன் ஃபீஸ் தான் ஃபீஸ்லேயே அதிகமாக இருக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், டியூஷன் ஃபீஸு, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் தான் பெருசாக இருக்கும், மற்ற ஃபீஸ் தான் சிறுசாக இருக்கும். பட் இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டேஷன் ஃபீஸ் தான் மிக பெருசாக இருக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, கேபிட்டேஷன் ஃபீஸ் எந்த காரணத்திலும் எந்த மேனர்லையும் வாங்கக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் லாப நோக்கம், லாப நோக்கமற்ற அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ப்ராஃபிட். ஸோ எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் நான் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்து உறுதியாகவும் கட்டாயமாகவும் பின்பற்ற வேண்டும் என்றும் என்ன என்எம்சி வந்து இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதை எந்த மாதிரியான ஒரு கேசஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பேண்டமிக் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதனால் நிறைய கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட அல்லது மாணவர்கள் நேரடியாக சம்மந்தப்பட்ட செலவுகள் குறைஞ்சிருக்கு. அதாவது விடுதி பராமரிப்பு செலவு, மெஸ் செலவுகள், இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜோட அஃப்ளேட்டாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இயங்கக்கூடிய செலவு அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதாவது அங்கே கொடுக்கக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும், ஓவர் டைம் சார்ஜஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அதிகப்படியாக கோவிட்னால இயங்கிட்டு இருந்துச்சு நமக்கு தெரியும். இப்போ இவங்க இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செலவுகளையும் அவங்களுடைய மருத்துவமனை செலவோடு, அதாவது மருத்துவமனைக்குரிய கல்லூரிக்குரிய செலவையும் சேர்த்து வந்து கொடுத்துட்டு அந்த ஃபீஸை எல்லாமே யார்கிட்ட வாங்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள்ட்ட வாங்கிறாங்க. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே நடக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர் அந்த கல்லூரி செலவை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த கல்லூரி கட்டுவதற்கும் அது சம்மந்தப்பட்ட மருத்துவமனைக்கும் ஆகக்கூடிய செலவையும் மாணவர்களே ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில கட்டண ஒழுங்குமுறை ஆணையம் முந்தைய, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபீஸ் கூட்டிகிட்டு போகுது, ஆனால் லாஸ்ட் 3 ஃபினான்சியல் இயரில் உங்களுடைய செலவுகளை பொறுத்து தான் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது இன்ஃப்ளமேஷன், அதாவது பணவீக்க விகிதத்தோடையும் தொடர்பு படுத்திக்கலாம் நீங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி என்எம்சி இன்னும் சில அட்வைசஸ் வந்து கொடுத்துருக்கு. என்ன அப்படிங்கிறீங்கன்னா, கட்டணம் நிர்ணயிக்கும் போது 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 1 வருடத்துக்கு ஒரு தடவையோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மாணவர் சேர்ந்துட்டார்னா அவருடைய ஃபீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, எங்களுக்கு செலவு கூடிருச்சு அதனால் இந்த கேபிட்டேஷன் வந்து கூட்ட போகிறோம், இல்லை வேறு ஏதோ ஃபீஸை கூட்ட போகிறோம் அப்படின்ற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஃபிக்ஸ்டு தான், அது நீங்கள் ஆல்டர் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் 1 இயர் ஆகணும், இல்லைனா 3 இயர்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலை போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு புரியாது, இப்படிலாம் எதுக்கு சார் ரூல்ஸ் போடணும் அப்படின்னு. ஆனால் ஆல்ரெடி டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்ணீர் விட்டு கதருவாங்க, அப்படிலாம் வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் எந்த கல்லூரியிலாம் சொல்ல வரலும் இல்லை, சில கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு இந்த ஃபீஸை கிட்ட அந்த ஃபீஸை கிட்ட 20,000 கட்டி 30,000 கட்டிலாம் வாங்கக்கூடிய கல்லூரிகள்லாம் எங்களுக்கு தெரியும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இதில் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் மருத்துவ கல்வியை வழங்குவதற்கு
செலவை கணக்கிடும்போது மருத்துவமனை செலவுகளை சேர்க்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறீங்கன்னா அதற்குரிய செலவை மட்டும் மாணவர்கள்ட்ட வாங்க, அதை விட்டுட்டு நீங்கள் மெடிக்கல் காலேஜோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோட ஃபீஸை வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடாது, சேர்த்து வாங்கக்கூடாது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிக்கான கட்டணத்தை இருக்கும்போது ஆசிரியர் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இவங்களோட சம்பளத்தெல்லாம் நீங்கள் தாராளமாக கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் மூலமாக, அதாவது கவர்மெண்ட்டுடைய மானியம் மூலமாக பெறப்பட்ட உதவிகளையோ அல்லது நன்கொடை மூலமாக பெற்றிருக்கக்கூடிய உதவிகளோ அதனால் ஏற்படக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பில்டிங் கட்டணுன்றதுக்காண்டி கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானியம் வாங்குறாங்க. ஆனால் அந்த பில்டிங்கோட செலவை மானியத்தில் கட்டிட்டு அந்த செலவை என்ன பண்ணிடுறாங்கன்னா மாணவர்கள் தலையில் கட்டிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சில கல்லூரிகள் பார்த்தீங்க அப்படின்னா டொனேஷனை வந்து நிறைய காசு வாங்குவாங்க, அந்த டொனேஷன்னால் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மேம்படுத்திக்குவாங்க, ஆனால் அந்த செலவையும் வந்து மாணவர்கள் தலையில் கட்டுவாங்க. இந்த மாதிரி எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட சாரம்சம். சரிங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு தமிழில் சொன்னதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அகைன் வந்து ஃபஸ்ட் குவஸ்டின் வருவோம், வில் இட் அஃபெக்ட் திஸ் மெடிக்கல் இயர், திஸ் இயர் மெடிக்கல் அட்மிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துடைய மெடிக்கல் அட்மிஷனை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஏன்னா அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம், அதாவது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு குறிப்பிட்ட தேதியில் சொல்லலை. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நம்பலாம், என்ன அப்படின்னா இந்த வருஷம் அட்மிஷனுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண செய்யப்படாது அப்படின்ற விஷயத்த நம்ம நம்புவோம். ஸோ இந்த வருடத்தில் எந்த விதமான அஃபெக்ஷனும் நடக்காது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நம்ம சீக்கிரம் சந்திப்போம். உங்கள்கிட்ட இருந்து தேங்க்ஸ் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை.